வேளச்சேரிக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபுட் பிளாக் பண்ணலான்னு வந்திருக்கீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட பிக்கஸ்ட் ஃபுட் ட்ரக் INR ஃபுட் ட்ரக். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஆட்டி சொல்லாமல் பிளானே பண்ணாமல் கிளம்பி வந்து எனக்கு ஒரு அப்படியே அமிர்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்குங்க. ஆமாம், வேளச்சேரி வரைக்கும் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாமே சொல்லிட்டு வந்தப்போ எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், வெளியே உட்காந்து சாப்பிட்ருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ட்ரக்கில் வச்சு ஒன்று சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹே பாய்ஸ், ஹாய் ஹாய். எல்லோரும் சேர்ந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வேளச்சேரி வரைக்கும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:00 ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அடுத்த அந்த அது என்ன என்ன சாண்டது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா அப்படியே மேலே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, புழுதிவாக்கம் ஸ்டேஷன். அதாவது வேளச்சேரியிலேருந்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வரலை இன்னும் புழுதிவாக்கம்ன்ற ஸ்டேஷனுக்கு கீழே அப்படியே போட்டிருக்காங்க. தெரியுதா ட்ரக்கு INR ஃபுட் ட்ரக். இங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு வாங்க அப்படியே வீடியோ காட்டுறேன். This is the future. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த INR ஃபுட் ட்ரக்கு பார்த்தீங்களா. லோகோவே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மூர் சைடில் வச்சிருக்காங்க. சவுத்துக்கு போன ஒரு ஃபீல் வருதுங்க. நம்ம நேட்டிவ் மதுரை இல்லையா, மதுரை கீழே அது கீழே போன மாதிரி ஒரு லுக்கு நல்லா இருக்குது. அந்த INR நேம் வச்சு மேட்ச் பண்ணி அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இந்த இடத்துல தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாகவே ஒரு ட்ரக்கு தான், இப்படி ஒரு ட்ரக் வச்சு அதுக்குள்ளேருந்து அப்படியே அவங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள அப்படியே கொடுத்துருக்காங்க. வெளிலேருந்து பார்க்குற அப்பீரியன்ஸ் லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாங்க எடுத்து அப்படியே என்னென்ன சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது எல்லாம் கேட்டு பார்ப்போம். This is the future. டே இந்த பக்கம் திரும்பணும்னு வைங்களேன். டேய் நீங்களா? ஹாய்டா, ஹாய் ஹாய். ஆ அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் பேர் என்ன? கஜேந்திரண்ணாங்கண்ணா. அண்ணா இது எத்தனை வருஷமா இந்த ட்ரக் இங்கே இருக்குது? ரெண்டு வருஷமா நடத்துறீங்க. ஓகேங்கண்ணா. இது எத்தனை பேர் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மாதிரி வருவாங்கண்ணா? 200 மாதிரி வருவாங்க. ஓகேங்கண்ணா. ஓ அப்பயா, ஓகேங்கண்ணா. எத்தனை டைமிங் எப்படிண்ணா, எப்படி இருக்கும்? நைட் ஈவினிங் 6:00 நைட் 11:30 வரைக்கும் இருக்கும். பகல்லாம் கிடையாது. ஓகேங்கண்ணா. பனி சிறக்க என்னோட மனமான வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ இந்த ட்ரக் செட்டப் இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஃபுட் ட்ரக் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்போ ஃபுல் டைம் ஒரு டே இப்போ நீங்கள் 6 to 11 ஒர்க் பண்ணுறீங்க. டைம் போக மீதி டைம் இது எங்கேண்ணா இருக்கும் இந்த ட்ரக்கு?
சரி வாங்க மக்களே, ஷவர்மா வாங்கிட்டு அப்பா பார்த்து இறங்கணும் போல. ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, இறங்கி போவோம். பாய்ஸ் என்ன வாங்கியிருக்கீங்க எல்லாம்? நான் இப்போ ஐநா ஸ்பெஷல் பன்னீர் தோசை. பன்னீர் தோசையா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. காட்டு அப்படியே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பிரவீன் என்ன வாங்கியிருக்கீங்க? நூடுல்ஸா? ஓ, அந்த நூடுல்ஸ் உங்களுக்கு தான் போட்டதா? ரைட்டு, நைஸ். ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். ஸ்டைல் நல்லா இருக்கீங்க அப்பா, ஆள் பார்க்கறதுக்கே கெத்தா இருக்கீங்கப்பா. என்னது இது? கீ பொடி தோசை. கீ பொடி தோசையா? எப்படி இருக்கு? தரமா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல. நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த ஷவர்மா ஒன்று வந்திருக்கு, மொத்தமா சேர்த்து சாப்பிட்டு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறோங்க. என்ன சாப்பிடுங்க அதிபன்? என்ன சாப்பிடுங்க? அதே தெரியும் நினைக்கிறேன். நூல் சாப்பிடுறேன். தரமா இருக்கு. ஓபி வெஜ் நூடுல்ஸ் வேற லெவல்ல இருக்கு. பிரவீன் எப்படி இருந்துச்சு சாப்பிட்டது? தரமா இருந்துச்சு. வேற லெவல்ல ஓபியா இருக்குல்ல. வங்கம்ங்க ஷவர்மா. அடுத்து நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இவர் தாங்க ஓனர். பரோட்டா கொண்டு சொன்னே வாங்கினது நீ தானே? சரி எல்லாமே பக்காவா இருக்கு. வேற லெவல்ல அப்படியே உள்ள இறங்குச்சு. உண்மையிலே ஆனஸ்டா சொல்றேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரிவியூல சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க. ஒவ்வொரு ஐட்டம் அப்படியே பார்க்க சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். பக்காவா இருக்கு. வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. இந்த இந்தியன் ஐஎன்ஆர் ஃபுட் ட்ரக்ன்றது அப்படியே வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. அதாவது நாங்கள் ஒரு 4 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நூடுல்ஸு, பரோட்டா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், செலோன் பரோட்டா அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டேஸ்ட். ஷவர்மாலாம் அவங்க பண்ண ஸ்டைலும் சரி, சாப்பிட்ட ஸ்டைலும் சரி, பக்கா வேற லெவலில் இருந்துச்சுங்க சாப்பாடு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஷன் அந்த லொக்கேஷன் சொல்கிறேன் பாருங்கள். புழுதிவாக்கம் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? புழுதிவாக்கம் ஸ்டேஷனுக்கு அப்படியே அடியில் கீழே வச்சிருக்காங்க. இங்கே தான் பின்னாடி இருக்குல்ல, இங்கே தான் வச்சிருக்காங்க. இப்போ பேக் சைடில் ட்ரக்கர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஈவினிங் கரெக்டாக 5:30 இந்த இடத்துக்கு அந்த ஸ்டால் வந்துடும். 6:00 ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5:30 நைட்டு 11:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்குங்க. 6 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல. சாப்பிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பக்கத்துல டஸ்ட்பின்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சாப்பிட்டாச்சுங்க. ஒவ்வொரு ஐட்டமும் வேற லெவலில் இருந்துச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி மீதி ஐட்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சேர்ந்து வந்தோம். 5 ஐட்டம்ஸ் வாங்கணும். ஒருத்தரால் கூட ஒன்றும் முழுசாக முடிக்க முடியலைங்க. அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸ் சரி, பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வீக்கெண்டில் வந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஐஎன்ஆர் ஃபுட் ட்ரக்கு வேலைச்சேரி, திருப்பி அதே இடத்த சொல்கிறேன். இந்த மேலே பார்த்துக்கோங்க, புழுதிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அது இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, ஆனால் இப்போ அந்த அந்த ஸ்டேஷன் கடையில் தான் அந்த கடையை போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே போகல, என்னமே பண்ணலனு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி சும்மா வெளியே கிளம்பி வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு விளாகுன்னு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் வேறு. நம்ம சேனல்லே வந்து இதுதான் பெருமையாக இருக்குது. ட்ராவல் பிளாக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம போடுறமே தவிர ஃபுட் பிளாக்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. மொதல் தடவை ஒரு ஃபுட் பிளாக் பண்ணியிருக்கோம், அதுவும் சூப்பராக வந்திருக்கு. எல்லாத்தையுமே நானே மட்டும் சொல்லிட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? கூட 3 பேர் வந்தாங்க இல்லை, அவங்க கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஷவர்மா லெவல், ஷவர்மா நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆக்சுவலாக வேற லெவல் இருந்துச்சு. பார்சல் வாங்கி மீதி எல்லாம் பார்சல் கட்டுவோங்க, கொண்டு போய் அங்கே காலேஜ் லெவல் சாப்பிட போகிறோம். ஸோ எஸ், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. தவளைதாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபுட் பிளாக் செஞ்சு முடிச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.